வணக்கம். தொகுதிகளின் நாடிக்கணிப்பு என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது செய்தியாளர்கள் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று சட்டமன்ற தொகுதிகளின் நிலையை பதிவு செய்து வந்திருக்கின்றனர். அந்த மக்களோடு உரையாடுவதன் வாயிலாக தொகுதியை பற்றிய, நடப்பு அரசியலை பற்றிய அவர்களது என்ன ஓட்டம் மற்றும் சமூக பொருளாதார நிலை குறித்து அவர்களது பார்வை உள்ளிட்டவற்றை எல்லாம் உங்கள் முன் வைக்கின்றனர். இன்று நாம் பாலக்கோடு, அருப்புக்கோட்டை ஆகிய இரு தொகுதிகளை பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கவிருப்பது தமிழகத்தின் வடமேற்கு திக்கில் உள்ள தொகுதியான பாலக்கோடு தொகுதி. சட்டமன்ற உறுப்பினர் கே பி அன்பழகன் கட்சியில் ஒரு கிளை செயலாளர் என்ற நிலையில் இருந்து படிப்படியாக பல்வேறு கட்டங்களுக்கு உயர்ந்தவர். உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராக தற்போது இருப்பவர். பாலக்கோடு தொகுதியில் 4 முறை தொடர்ந்து வென்றவர். இனி தொகுதிக்குள் நம் செய்தியாளர் பயணித்ததை நாம் விரிவாக பார்க்கலாம். போற்றஹள்ளி சிவன் கோவில், சென்றாய பெருமாள் சுவாமி கோவில், கொலுமலை கோவில் போன்ற பல்வேறு பிரசித்தி பெற்ற வழிபாட்டு தலங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு தொகுதி. கேசர்குழி, தும்பலஹள்ளி, பஞ்சப்பள்ளி போன்ற பல அணைகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கிறது இந்த பாலக்கோடு தொகுதி. 1971 சட்டமன்ற தொகுதி என்ற ஒரு அந்தஸ்தை பெற்ற இந்த பாலக்கோடு தொகுதி இதுவரை 11 முறை சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. அதில் 8 முறை அதிமுக வென்றிருக்கிறது, 2 முறை திமுக வென்றிருக்கிறது, 1 முறை காங்கிரஸ் வென்றிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2001 தற்போது வரை அதிமுகவே தொடர்ச்சியாக இந்த தொகுதியை வென்றிருக்கிறது. தற்போது தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே பி அன்பழகன் தான் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அடுத்த தேர்தலை பொறுத்தவரையில் இங்க இருக்கக்கூடிய மக்களின் மனக்கணக்கு என்ன அவர்களிடமே கேட்கலாம். தருமபுரி மாவட்டத்தின் 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒன்று பாலக்கோடு. 1967 உருவாக்கப்பட்ட இந்த தொகுதி 1971 இதுவரை 11 தேர்தல்களை சந்தித்துள்ளது. பாலக்கோடுல மிகவும் பிரபலம் தக்காளி மார்க்கெட். இங்கிருந்து டன் கணக்கில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பல லட்சம் ரூபாய் அளவுக்கு வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் ஏற்றுமதி செய்யறாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசலாம். தக்காளி, தேங்காய், மலர்கள் உற்பத்தி இத்தொகுதியில் அதிகம். இங்கிருந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு இளநீர் அதிக அளவு செல்கிறது. தென்னை ஓலை ஈர்க்குச்சிகள் துடைப்பமாக வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. பாலக்கோடு தொகுதியில் சுமார் 10,000 ஏக்கர் அளவுக்கு தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு 100 டன் தக்காளிகள் பாலக்கோடு மார்க்கெட்டுக்கு வருகின்றன. விலை வீழ்ச்சி காலங்களில் விலை வீழ்ச்சியை சமாளிக்கும் தீர்வை மக்கள் எதிர்பார்க்கின்றனர். இப்போ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது டேம் தண்ணி போயிட்டுருக்குங்க. கேஆர்பி டேம் தண்ணி போயிட்டுருக்கு. நம்மளுக்கு அந்த மாதிரி தண்ணி ஏதாச்சும் ஒரு டேம் தண்ணி இங்கே கொண்டது நம்மளுக்கு வந்து ஏரி குட்டை அந்த மாதிரி நம்மளுக்கு ரப்பி கொடுத்தாங்கன்னா விவசாயிங்க வந்து ஓரளவுக்கு நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா பொருளும் பண்ணுவாங்க, எல்லா காய்கறிகளும் வைப்பாங்க. ஜூஸ் ஃபேக்ட்ரிகள் ஏற்பட்டால் அந்த விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைப்பதற்கும் உடனடியாக டிஸ்போஸ் ஆகிறதுக்கும் வழிவகுக்கும். சில நேரங்களில் வந்து விலையாக இல்லாமல் கீழே கொட்டுற மாதிரி, இப்போ போன 15-20 நாளில் கீழே கொட்டுற மாதிரியான விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். தக்காளி மார்க்கெட்ல நிலவரம் இப்படி இருக்க மக்களுடைய நாடு எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க கிட்டே கேட்கலாம். தண்ணி வசதி, ரோடு வசதி நான் எல்லாமே செய்யறேன்றாங்க. அப்புறம் மறாதனால ஓட்டு ஜெயிச்சுக்கினாங்க. நீ அப்போ நான் காசு கொடுத்தா நீ ஓட்டு போட்டேன்றாங்க. என்ன செஞ்சு நிற்கிறாங்க, ஒண்ணுமே கிடையாது. ஆமா, உங்க தொகுதி எம்எல்ஏ யாரு? ரத்தால சரா சங்கர். அவர் நல்ல மனுஷன், செயல்பாடு ரொம்ப ரொம்ப குறைவு. நல்ல மனுஷன் எல்லாத்துக்கும் வர்றாரு. சாவு, கல்யாணம், காது குத்து இதுக்கெல்லாம் இந்த தொகுதிக்காக 20 அவர் எந்த வளர்ச்சி செஞ்சது கிடையாது. 1 லிட்டர் எண்ணெய் 60-70 ரூபாய், இன்றைக்கி 120 ரூபாய்க்குது. சாப்பிட்றதா என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது.
பணக்காரன் சாப்பிடலாம், இல்லாத கூலி வேலை செய்யறவங்களாம் சாப்பிட முடியாது. உப்பு உப்பு என்ன போட்டு கரைச்சி சாப்பிட்டுக்கலாம், வேற உப்பு உப்பு 10 ரூபா வைக்குது. எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆளுங்க மேல, யாரு கொடுக்காத நாம 50,000 கொடுத்தா கூட வாங்கிட்டு ஜனங்க யாரு வேணான்றாங்களா? அடிப்படை தேவை தண்ணி, அதை பத்தி யாரும் பேசதில்ல. சார் கஷ்டம் ஓட்டு வாங்க காசு வாங்குறாங்க. சாதி ஓட்டுன்றது தமிழ்நாட்டில் என்றைக்கும் அழிக்க முடியாத ஒரு விஷயம். மக்கள் மனசில் ஊறி போச்சு, அதனால் வந்து அது மாற்ற முடியாது. திருவள்ளுவர் காலத்திலேருந்தே சாதி இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, இனிமேலும் இருக்கும். அதிகப்படியான கரும்பை அறவை செய்யக்கூடிய ஒரு ஆலை தான் இந்த மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலை. ஆனா கடந்த 2 ஆண்டுகளாக இந்த ஆலையில எந்த ஒரு பணியுமே நடைபெறல. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்கேயுமே கரும்பு சாகுபடி செய்யல. ஏன் கரும்பு சாகுபடி செய்யலன்னா, அங்க அவர்களுக்கு முறையான நீர் கிடைக்கல, நீர்ப்பாசன திட்டம் சரியாக செயல்படுத்தப்படல அப்படின்ற குற்றச்சாட்டு அவங்க முன்வைக்கிறாங்க. இதன் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக இந்த சர்க்கரை ஆலையில எந்த ஒரு பணிகளுமே நடைபெறாத நிலைதான் இருக்கு. இதனால் 4,000 கரும்பு விவசாயிகள் மாற்று பயிர்களை நாடி சென்று விட்டனர். இப்போது பாலக்கோடு பகுதியிலிருந்து அரூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு அனுப்பப்படுகின்றனர். பாலக்கோடு தொகுதியில் உள்ள பிரச்சனைகள், மக்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து பேசுவதற்காக புதிய தலைமுறையினுடைய பாலக்கோடு தொகுதி செய்தியாளர் விவேகானந்தன் நம்மோடு இருக்கிறார், அவரோட பேசலாம். விவேகானந்தன், பல ஆண்டுகளாக நீங்க இந்த பகுதியில இருக்கீங்க, எங்க கலாய்வெல்லாம் செஞ்சிருப்பீங்க, என்னென்ன பிரச்சனைகள், தீர்க்கப்படாத கோரிக்கைகள்லாம் இருக்கு மக்களுக்கு? கடந்த சில மாதங்களாக தருமபுரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வந்தாலும் கூட பாலக்கோடு பகுதியில் மழை என்பது முற்றிலுமாக இல்லை. இது வந்து பாலக்கோடு அருகில் உள்ள ஜர்த்தலா ஏரி, இந்த பகுதியை பொறுத்தவரையில் விவசாயம் செழுமையாக இருக்கக்கூடியது. இதற்கு முக்கியமாக அழியாளம் அணைக்கட்டிலிருந்து தூள்செட்டி ஏரிக்கும் தென்பண்ணை ஆற்றில், அதாவது ஜர்த்தலா ஏரியிலிருந்து புலிக்கரை ஏரிக்கு கால்வாய் நீட்டிப்பு செய்ய வேண்டும். அதே போல எண்ணேகால் புதூரிலிருந்து தொம்பலையிலை அணைக்கு நீர் கொண்டு வர வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய ஒரு பிரதான கோரிக்கை. இது நீண்ட காலமாக பல்வேறு தேர்தல்களில் ஒரு வாக்குறுதியாகவே இருந்து வருகிறது. ஆனால் இந்த ஆண்டு, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே எண்ணேகால் புதூர் தும்பலள்ளி திட்டத்திற்கு தமிழக அரசு அரசாணையை பிறப்பித்தது. ஆனால் 2 ஆண்டுகளாகியும் அந்த அரசாணை அப்படியே இருக்கிறது. இந்த நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேறும் பட்சத்திலே இந்த பகுதியில் உள்ள ஏரிகள் நிறைவடையும். இதன் மூலம் இங்கு விவசாயம் செழிப்படையும் ஒரு நிலை இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய அரசோட செயல்பாடு எப்படின்னு இருக்கு? நல்லா இருக்குதம்மா. அவங்க தான் எங்களுக்கு எப்பயுமே, நம்மளாம் அதில் தான் இருக்கிறோம். பா, ரெட்டால தான், மாறியெல்லாம் இல்லை. பா பா, எதை வச்சு நான் ஓட்டு போடுவீங்க? சின்னத்தை வச்சு ஓட்டு போடுவீங்களா, இல்ல தலைவர் யாருன்னு பார்த்து போடுவீங்களா? நாங்க சின்னத்தை வச்சு தான் ஓட்டு போடுவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அது எங்க தாத்தன் தாலகர்ல இருந்து நாங்க அதுக்கு தான் போட்டுறாங்க. கட்சி சூரியன் கட்சிக்கின்றது எந்த கட்சியுமே நாங்க ஓட்டு போறதுல வந்து அதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அந்த இடத்துக்கு இப்போ பொதுவாக ஆளே இல்லைம்மா. எங்கள் கருத்துப்படி கேட்டால் இந்த இடத்து அந்த அம்மா போனதுனால அந்த இடத்து தகுதியான ஆளே இல்லை. யாருமே எங்கள் கண்ணுக்கு தெரியல இல்லைன்னா. பாலக்கோடு தொகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளிப்பள்ளி என்ற கிராமத்தில் நாம் இருக்கிறோம். இங்கு சில விவசாயிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஐயா, என்ன பண்ணி ஐயா? பாவக்காய் பந்தல் அடிக்கிறேங்க.
பந்தல் அடிச்சுட்டு இதில் வந்து பாவகம் நட்டுருவாங்க, இதில் வந்து இன்னொரு லைன் வந்து தக்காளி எடுப்பாங்க. எப்படி அவங்க செயல்பாடுலாம் அவர் பண்ணுறது வந்து அவங்க ஏரியாவுக்கு மட்டும் தான் நல்லதே செய்கிறாங்க. எங்கள் ஏரியாவுக்கு வந்து அவர் குடிநீர் தண்ணி கம்மி, ஓட்டுக்காக போது மட்டும் சாமியே சாமின்னு கும்பிட்டு கும்பிட்டு கேட்கறாரு. ஓட்டு வாங்கிட்டாச்சு நீ யாரும் நான் யாரன்னு போகிறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் சும்மாங்க, அவங்களாம் வந்து சும்மா காலு கையை ஆடி போட்டு தலைக்காய் ஆடிட்டு போயிட்டே வருவாங்க. அவங்களாம் என்ன செய்வாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. இப்போ பத்து ஓட்டுக்குதுன்னா எங்கள் ஊரில் பத்துக்குதுன்னா டே நீ ரெண்டு போடு நான் ரெண்டு போடணும் அல்ல கலைச்சிட்டு போகிறவங்க ஒன்றா சேர்த்துவங்க யாருமே இல்லை. அவர் கமலஹாசன் வந்து நிக்கிறாரு நிச்சாலியம் என்னைக்கு போயிட்டு அவர் மேல் இடத்துல போய் கேட்டுக்கிறாரு ஓட்டு என்னைக்கு கேட்டதே கிடையாது. சும்மா தான் நாடகம் ஆடி திரும்புறாரு அவர் நிக்கிறதால வேஸ்ட்டுங்க. பாலக்கோடு தொகுதியை பொறுத்தவரையில் சாதிய அரசியல் பரவி கிடப்பதையும் வாக்குக்கு பணம் கொடுக்கும் போக்கு தற்போதும் தொடர்வதையும் நம்மிடம் பேசிய மக்கள் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். பாலக்கோடுக்கு அரசினர் கலைக்கல்லூரி வந்திருக்கிறது என்பதை தவிர மற்ற எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்பது தொகுதியின் குரலாக உள்ளது. தண்ணீர் இந்த ஒரு வார்த்தையின் மூலமாகவே இத்தொகுதியினுடைய நிலைமையை நாம் சுருக்கி கூறிவிடலாம். பூக்கள் தக்காளி சாகுபடி என்பது ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்க பல இடங்களிலும் விவசாய பணிகள் முடங்கி போயிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம் தண்ணீர் பஞ்சம். நீர்ப்பாசன திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் பல ஆண்டுகால கோரிக்கை. இப்போதும் அது கோரிக்கையாகவே இருக்கிறது. இனி அடுத்த தொகுதியை நோக்கி நாம் பயணிக்கலாம்.